டைம் ஆஃப் பண்ணிடுங்க சார். தமிழ்நாடு இந்த அளவுக்கு கெட்டு கிடிச்ச பேருக்கு நீங்க புலோ டெஸ்ட் கேட்டிருக்கீங்க. அஞ்சு காலங்கள் அஞ்சு ஆறு காலங்கள் தமிழ்நாடு எல்லாத்துலயுமே கெட்டு கிடிச்ச பேருக்கு. இது வரைக்கும் டெங்கு காய்ச்சல பத்தி பேசல, தயாரிக்கு இது இந்த ரேசன் பொருட்கள் இந்த மாதிரி இருக்கு, இப்படி எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. இப்படி இப்படி தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டு அடிக்கிட்டே போனோம், அடிக்கிட்டு போதா நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்மளுக்கு முடியல. அதுக்காக சொல்லிக்கிட்டே போனோம். நம்பிக்கை இருக்கா இல்லன்னு கூட பாப்போம். நம்ம நம்ம எதுவும் பாக்கல இல்ல, பார்த்தா நம்ம எதுவுமே சொல்ல முடியும். தமிழக விவசாயிகளை பாதிக்கக்கூடிய கையில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்போது தமிழக அரசுக்கு இந்திய பிரதமர் ஒட்டுமொத்தமா இப்ப வந்து தொடர்ந்து வழக்குகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழக்கு நீதிமன்றம் மூலமாகவே தீர்வு காணக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பா நம்பிக்கை வாக்கெடுப்பு, பெரும்பான்மை, எல்லாவற்றுமே முந்தைய ஆளுநர் சிறப்பா செயல்படணும் நீதிமன்றத்தை நாடிடுறாங்க. இனி எதிர்காலத்துல தொடர்ந்து நீதிமன்றம் மூலமா தான் தீர்வு காணக்கூடிய சூழல். எதிர்காலத்துல நீதிமன்றத்தை எல்லாருமே தெய்வமா நினைக்கிறாங்க, சாதாரண மக்களும் அப்படித்தான் தெய்வமா நினைக்கிறாங்க. தடுப்பு பணியை மேற்கொள்ள முடியல. உள்ளாட்சி உள்ளாட்சி பத்தி நான் பேசிருக்கேன், தக்க முடிவு பண்றேன். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, தெரியாம நம்ம பேசி அதை பத்தி பேசக்கூடாது. இந்த வரக்கூடிய பருவமழை காலத்திற்கு தமிழகம் தயாரா இருக்கு நினைக்கிறீங்களா சார்? தமிழகம் தயாரா தான் இருக்கு, தமிழகம் என்னைக்குமே தயாரா தான் இருக்கும். அரசு தான் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். தமிழ்நாடு விவசாயிகள் என்னைக்கு தயாரா இருக்கும்? இல்லை சார், கூட்டணி கிடையாது. விஜயகாந்த் இது கூட்டணி கூட்டணி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு, தயவுசெய்து கூட்டணியே கேட்காதீங்க. நான் தனியாக தான். ஏன் தனியாக பார்த்துமே தேர்தல் எப்படின்னு தெரியாமல் அதுக்குள்ளே நீங்கள் கூட்டணி கூட்டணி கேட்குறீங்க, தேர்தல் எப்படின்னு தெரியட்டுமே. தொகுதியும் நீங்க முடிவு பண்ணிக்கணும். மாணவர்கள் நீங்க படிக்க படிங்க, நான் தான் சொன்னேன். ஈடுபடுறேன், ஈடுபட்டா தானே தெரியும் யாருக்கு இந்த அரசாங்கத்தில் ஈடுபடுறேன். எல்லாருமே எல்லாரும் ஈடுபட்டானா அரசாங்கம் என்ன செய்யும் தெரியும், தூங்குதால முடிச்சு விட்டுருக்கான்னு தெரியும். நீங்க வந்து சினிமா சினிமா பத்தி என்ன சார்? சார், எம்ஜிஆர் நூற்றாண்டுல அரசு தரப்புல கொண்டாடுறாங்க, அவங்க வந்து சுயப்பிராணம் மட்டும்தான் பேசப்படுதுன்னு சொல்லி விஜய ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வையில தமிழர் சார் நடத்தக்கூடிய இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டுல எப்படி கொண்டாடுறாங்க? எம்ஜிஆர் வந்து நான் சிறப்பா நீங்க எந்த பத்திரிக்கைன்னு சொன்னா நான் சொல்ல முடியும். பாத்துக்கலாம், புதிய தலைமை புதிய தலைமை சார். எம்ஜிஆர் எனக்கு பிடிச்ச தலைவர் தான், ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி. உங்களுடைய கட்சி சார் பத்தி எந்த நூற்றாண்டுல கொண்டாடப்படுமா? உங்களை கருப்பு எம்ஜிஆர் சொல்றாங்க, நீ உங்களை சார் இதுவரைக்கும் இறந்தவங்களுக்கு தான் இந்த விழா.
தேமுதிக சார்பான எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாடப்படுமா? இல்ல இல்ல, கொண்டாடப்படமாட்டோம். எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் மேடம். அதையும் பாக்கல. புதிய புதிய தலைமுறை தான். நீங்க புதிய தலைமுறை நேற்று கூட விவாத மேடை எல்லாம் பார்த்து விவாத மேடை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சார், சிவாஜி மணிமண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தது, அதுல ஏன் சார் நீங்க கலந்துக்கல? அழைப்பு இல்லாம கலந்துக்கலாம். பேப்பர் பார்த்திருக்க மாட்டேன், டிவியும் பார்த்துருக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துருக்க மாட்டேன், மறுநாள் திறந்துருப்பாங்க. சார், ரஜினி கமல் அரசியல் வர பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வந்தா மட்டுமே வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு நிறைய கிளம்பிருக்கு. பல்வேறு தரப்புல எதிர்ப்பு தெரியல, அவங்க தானே பதில் சொன்னேன். இதே போதும் அவங்ககிட்ட பிள்ளைங்க உங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருக்க, விஜயகாந்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமல்னு ரஜினி கேட்கணுமே தவிர என்கிட்ட சும்மா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கும். என்னை பத்தி அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? நடிப்பாங்க அவங்க, நேரில் நடிக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேரில் நடிப்பாங்க சார். அவர் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ், இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு ரெண்டு பேரும் நடிப்பாங்க. டெங்கு காய்ச்சல் வந்து பரவி இருக்கக்கூடிய நிலையில அரசு நடவடிக்கை எடுக்க தவறு இருக்கு, விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்யணும் தொடர்ச்சியா அவர் குற்றச்சாட்டு இருக்கு. அதே நிலையில எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியா வந்து நேரடியா சென்று மருத்துவமனைகள் ஆய்வு செய்யறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. தேமுதிக என்ன மாதிரியான நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கு? எப்படி நீங்க திரும்ப உங்க கல்வி டெங்கு காய்ச்சல் பரவிட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு சார். விஜயபாஸ்கர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே வேளையில எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியா வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. தேமுதிக என்ன மாதிரியான முயற்சியில ஈடுபட்டு சொல்லிட்டு செய்யும் பேர் மனுஷனே கிடையாது. சொல்லிட்டு செஞ்சா உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யலாரு வருது அப்படிமா சொல்லாம எதுவும் பண்ணல அப்படிங்கிறதுனாலதான் சார் இந்த கேள்வியை. சார், எதுவும் பண்ண நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. டெங்கு காய்ச்சல் ஒண்ணுக்கு தான் போவேன், மீது எதுக்கு போறீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்லுங்க, மருத்துவமனைகள்ல போயிட்டு டெங்கு காய்ச்சல் விடுங்க, டெங்கு காய்ச்சல் விடுங்க. டெங்கு பரவலா பேசப்படுறது, அதிக உயிரிழப்பு வந்து இந்த டெங்குனாலதான். போனவங்க டெங்கு காப்பாத்திட்டாங்களா? கவர்னர் கொடுத்து போனவங்க எல்லாம் உயிரை காப்பாத்திட்டாங்களா? ஏதோ ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க. ஏ, என்ன முயற்சி? மருத்துவமனைகள்ல போகிறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல போய் ஆறுதல் சொல்றாங்க, அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க சார். ஒரு விழிப்புணர்வு. சரி சார், நீங்க எந்த பத்திரிகை சொல்லாத? நானும் பதில் சொல்ல முடியும். பார்லிமெண்ட் சார், நீங்க போராட்டம் பண்றவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் என்ன கேள்வி? போராட்டம் பண்ணவங்க எல்லாருக்கும் என்ன நடந்திருக்கு? போராட்டம் பண்ற கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன போராட்டம்? அவங்க பண்ணா போராட்டமா இன்னைக்கு நீங்க கம்யூனிஸ்ட பத்தி பேசாம திமுக பத்தி என்னை பத்தி தானே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேள்வி ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? தேவையில்லை சார், நிச்சயமா அதிகம் ஒரு காப்பி தான் இருக்குல்ல, ஒரு காப்பி தான் இருக்கு.
அரசியலுக்கு போராட்டங்கள் வந்து தேவையில்லை சார். இது நான் மெயில் அனுப்பிச்சுட்டு வண்டி டூமிஸ்ட் மெயில் இருக்கும் சார். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க சார், கொடுத்தா எல்லாம் குடிப்பியா? எல்லாம் குடிப்பியா? டக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இப்படி அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நல்லா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தானே சார். கண்டிப்பா சார். அதையும் கோவப்பட்டுக்கிறேன் நான் பார்த்தேன்னு. நான் கோவப்பட்டேங்கிறக்க நீ கோவப்படும். நானும் கோவப்படும். அதுதான் சொல்றேன்.